हाई हलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल नाम इनकी नम्बर चैनल पाकपो और बर्थडे आउटिंग व्लॉग पाकपो इनकी पाती कंप्लीटा वो बर्थडे फंक्शन व्लॉग काम के पोरे यार्क बर्थडे पाती क्लोज रिलेटिव और बेबी की बर्थडे कमीटर फंक्शन पाती ईवनिंग टाइम वो ना पाती अवटफिट अवटफिट इनके இது நார்மலான ஒரு ஃபேன்சி சாரி இந்த சாரி பார்த்தீங்கன்னா நல்லபெருமாள் ஷாப்பில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன் இங்கே நாகர்கோயிலில் இருக்கவங்களுக்கு நல்லபெருமாள் ஷாப் தெரியும் ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா இந்த ஷாப்புக்கு போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க மறக்காமல் கிட்ட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க ஸோ தட் நான் ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு தெரிய வந்துகிட்டே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பர்த்டே ஃபங்க்ஷன் வீட்டுக்கு வந்தாச்சு நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக தான் போயிருந்தோம் அக்காவும் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஸோ அக்கா அப்புறம் என்னோடய பெரிய அக்கா அப்புறம் வந்து என்னோடய மாமியார் எல்லோரும் சேர்ந்து தான் போயிருந்தோம் பர்த்டே பேபியோட நேம் பார்த்தீங்கன்னா ரியானா அவங்களோட ஃபேமிலி பர்த்டே பேபியோட ஃபேமிலி அவங்க அப்பா அம்மா எல்லோரும் தான் அந்த ஃபோட்டோஸில் இருக்காங்க நாங்கள் கொஞ்சம் டிலே ஆகி போயிருந்தோம் ஸோ அதனால் கேக் கட்டிங் பண்ணும்போது பார்க்க முடியல ஸோ பிக்ஸ் மட்டும் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன் பர்த்டே பேபியோட சித்தியெல்லாம் அந்த ஃபோட்டோவில் இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபேமிலியாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் இது எங்கள் வீட்டில் உள்ள குட்டீஸ் எல்லோரும் சேர்ந்து உட்காந்துருக்காங்க எங்கள் வீட்டில் உள்ள குட்டீஸ்க்கு பார்த்திங்கன்னா பேபிஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் எல்லா பேபிஸையுமே தூக்கி வச்சுட்டே இருப்பாங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அக்கா பையன் ரிஷ்வந்த் எல்லாம் வந்திருந்தோம் ரிஷ்யா ரிஷ்வந்த் எல்லாருமே வந்திருந்தாங்க அக்கா வந்திருந்தா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பர்த்டே பேபிக்கு வந்து கேப் வாங்கியிருப்பாங்க போல் ஸோ அந்த கேப் வச்சுட்டு உங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு பிள்ளைங்க எல்லாருமே சேர்ந்து அப்படியே உட்காந்து விளையாடிட்டு இருந்தாங்க நான் ஃபர்ஸ்ட் டே சொன்ன மாதிரி என்னோடய எங்கள் வீட்டில் உள்ள குட்டீஸ்க்கு வந்து பேபிஸை வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் எங்கள் பேபிஸ் பார்த்தாலும் விடவே மாட்டாங்க தூக்கி வச்சுட்டே இருப்பாங்க இப்போ பாருங்கள் தர்ஷன் வந்து ரியானாவை வந்து தூக்கி வச்சுருக்கான் பர்த்டே பேபியோட நேம் பார்த்திங்கன்னா ரியானா நாங்கள் எங்கள் ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து தான் போயிருந்தோம் என்னோடய மூத்த அக்கா அதுக்கப்புறம் என்னோடய ஓன் சிஸ்டர் எல்லாருமே வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் கௌஷிக் ரிஷ்வந்த் எல்லோரும் இருக்காங்க பாருங்கள் ஆல்ரெடி வந்து நிறைய வீடியோஸில் வந்து கௌஷிக் ரிஷ்வந்த் தர்ஷன் எல்லாருமே வந்திருப்பாங்க என்னோடய ஹஸ்பண்டோட பர்த்டே வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதில் வந்து எல்லாருமே வந்திருப்பாங்க ஏன்னா நாங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் கேக் கட் பண்ணோம் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க நல்லா இருந்துச்சு நாங்கள் வந்து ஜாலியாக பேசிட்டு அப்படி ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டின்னர் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் உள்ளே வந்துட்டு கிஃப்டெல்லாம் ப்ரெசென்ட் பண்ணிட்டோம் ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டுருந்தோம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இந்த கிட்ஸை வந்து பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருந்தோம் அந்த டைம் தான் வந்து இந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன் We'll be right back.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா அக்கா வந்துட்டுருக்கா. அக்கா பார்த்தீங்கன்னா அக்காவை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அக்கா வந்து ஃபேமிலியாக வந்திருந்தா, அக்கா அக்கா பசங்க, அதுக்கப்புறம் வந்து அத்தா எல்லோரும் சேர்ந்து தான் வந்திருந்தாங்க. வரும்போது பெரியப்பாவையும் பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே வந்திருந்தாங்க. அக்காவோட குட்டி பாப்பா கொண்டு வந்திருக்கா பாருங்கள். சுக்கி வந்து கொஞ்சம் வளர்ந்துட்டா. ஃபஸ்ட்டு முன்னாடி உள்ள வீடியோஸில் வந்து ரொம்ப குட்டி பாப்பாவாக இருந்திருப்பா. அவங்க வந்தப்புறம் ஃபேமிலியாக ஒரு பிக் எடுத்துக்கிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா வந்து அந்த எல்லோ கலர் ஷர்ட் போட்ட பையன் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்து சாக்லேட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து எல்லோரும் அப்படியே ஜாயிண்ட்டாக அப்படியே பேசிட்டு நல்லா என்ஜாய், கிட்ஸ் கூட நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே வந்து டின்னருக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு அப்படியே நின்றுட்டு இருந்தோம். அப்போ தான் இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணிகிட்ருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா கேஷுவலாக இருக்கும், நம்ம ஃப்யூச்சரில் வந்து இந்த வீடியோஸ் பார்க்கும்போது கூட நம்மளுக்கு ஒரு மெமரிஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் டுடே வந்து வீடியோ எடுத்துகிட்ருந்தேன். ஸோ இதெல்லாமே ஒரு நல்ல ஒரு மெமரிஸாக இருக்கும். பிள்ளைங்களாம் பாருங்கள், ரொம்ப குட்டி குட்டியாக இருக்காங்க. சுக்கி பாப்பா பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்கா அப்படின்னு பாருங்கள். எங்கள் வீட்டில் உள்ள குட்டீஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தா ஒரு மெமரிஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணிகிட்ருந்தேன். அக்கா பார்த்திங்கன்னா இவ்வளோ இதுலேயுமே நீ வீடியோவாக ஷூட் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு இருந்தா. நல்லா ஜாலியாக இருந்துச்சு. அன்றைக்கி வந்து ஒரு கெட் டுகெதர் மாதிரியே இருந்துச்சு. ரியலாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ஃபங்க்ஷன். பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஹவர், ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்குள்ளே முடிஞ்சிருச்சு. நாங்கள் வந்து அவ்வளோ டைம்குள்ளேயே நல்லா பேசிட்டு அப்படியே ஜாலியாக அப்படியே வந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து வர முடியலை அவங்களால. ஸோ அதனால் அன்றைக்கி வரலை. அதுக்கப்புறம் வெளியே பார்த்திங்கன்னா டைனிங் ஏரியா வந்து இப்படி இந்த மாதிரி வெளியே பக்கத்துலேயே அப்படியே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் ரெயின் நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த பக்கத்துலேயே இப்படி போட்டுட்டாங்க. இதில் வந்து சிம்பிளாக தான் டின்னர் வச்சுருந்தாங்க. பரோட்டா, சிக்கன் இந்த மாதிரி நார்மலான டின்னர் தான்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பர்த்டே பேபி வந்து விளையாடிட்டு இருந்தா. ஸோ அந்த கிளிப்பிங் வந்து உங்களுக்கு வந்து இன்க்ளூட் பண்ணியிருந்தேன். இதோட வீடியோ முடியுது, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டில் தென் பை ஃப்ரம் மனு. இஷான்ஸ் வேர்ல்ட் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மறக்காமல் கிட்ட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.